எஸ்இடிசி 685 டிரைவர் கம் கண்டக்டர் ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதுக்கான எக்ஸாமுக்கான கால் டிக்கெட் எப்போ வரும், எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய காணொலி வாயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கணினி பண்ணுங்கள். ஸோ நமக்கு கிடச்சிருக்கிற இப்போதுக்கு அந்த செய்தி வந்து ஒரு நம்பகமான செய்தி தான், சரிங்களா? ஸோ பத்திரிகை செய்திகள் மேலாக நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 685 ஓட்டுநருடன் நடத்துனர் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 12,000 பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க, சரிங்களா? 12,000 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்கன்னா 685 வேக்கன்சினால் ஒரு போஸ்ட்டுக்கு அப்ராக்சிமேட்டாக 18 பேர் வந்து போட்டிடுறீங்க, சரிங்களா? ஒரு போஸ்ட்டுக்கு அப்ராக்சிமேட்டாக 18 பேர் வந்து போட்டி போடுறீங்க. நீங்கள் மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நிறைய அரசு தேர்வுகள் நடக்குது, அதெல்லாம் கம்பேர் பண்ணப்போ இந்த எஸ்இடிசி டிரைவர் கம் கண்டக்டர் பணிக்கான வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா மற்ற பணிகள் இந்த டிஎன்பிசி குரூப் 4 இல்லை வேறு கோர்ட் எக்ஸாமோ போலீஸ் எக்ஸாமோ அப்படின்னா ஒரு பணிக்கே வந்து பார்த்திங்கன்னா 100-200 பேர் வந்து போட்டி போகிற சூழ்நிலைலாம் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர் நடத்துனர், ஸோ டிரைவிங் லைசன்ஸ் வேணும், கண்டக்டர் லைசன்ஸ் வேணும், அப்படி அப்ளை பண்ணவங்க ரொம்ப ரேராக தான் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணிக்கு காம்படிஷன் ரொம்ப கம்மி. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் இப்போ போட்டிருக்காங்கன்னா அடுத்து எத்தனை வருஷம் கழிச்சு இதே போல் ரெக்ரூட்மெண்ட் வரும்னு யாருக்குமே தெரியாதுங்க. 5 வருஷம் ஆகுமோ 8 வருஷம் ஆகுமோ, இதுவே ஒரு 6-5 கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு இப்போதைக்கு அவங்க அனுசரணை பண்ணல, ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ரெக்ரூட்மெண்ட்டே வந்திருக்கு. அதனால் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை வந்து எந்த அளவு நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவு நல்லது. ஏன்னா இந்த அடுத்த வருஷமே வந்து நீங்கள் அரசு அது விரைவு போக்குவரத்துக்குள்ளே ஓட்டுநர் நடத்துகிற பணிக்கு வேலைப்பில் ஜாயின் பண்ணலாம். ஆனால் இதை தவற விட்டிங்கன்னா இன்னும் எத்தனை வருஷம் காத்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, சரிங்களா? அதனால் வந்து இப்போ இருக்கிற நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டாக நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? அதனால தான் ஒரு கம்பிள் இருக்கிறத சொல்கிறேன். ஏன்னா இதை தவிர விட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து போடுவாங்க, டிரைவருக்கு தனியாக கண்டக்டர் தனியாக அடுத்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் லைசன்ஸ் எடுத்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ ரெண்டு எடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்யூட்மெண்ட் தான் கம்மி. மறுபடியும் டிஎன்எஸ்டிசியில் ரெக்யூட்மெண்ட் வரத்தான் போகுது, ஆனால் வந்து இந்த அளவு கொஞ்சம் காம்படிஷன் கம்மியாக இனிமேல் வராது, ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. பத்திரிகையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எழுத்து தேர்வுக்கான நுழைவுச்சீருக்கு தயாரிக்கப்பட்டு தேர்வர்களுக்கு விநியோகிக்கப்படும். ஸோ நமக்கு வந்து டேட்டு முடிஞ்சிருச்சுங்க, சரிங்களா? அது செப்டம்பர் 18 டேட்டு முடிஞ்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதன்முறையாக எழுத்து தேர்வு வைக்கிறாங்க, ஸோ ரிட்டன் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் இதுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பங்கள் வந்து பெறப்பட்டது. 685 பணியிடங்களுக்கு கடந்த 1 மாதமாக விண்ணப்பித்து வந்தனர், விண்ணப்பிக்க அவகாசம்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா 10,121 பேர், வேலைவாய்ப்பு பயிற்சி அலுவலகம் மூலம் 1,600 பேர் விண்ணப்பிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க, ஸோ இந்த 1,600 என்ன கணக்குங்க அப்படின்னு கேட்குறீங்க. அது ஒரு சில பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சவங்களுக்கு டைரெக்டாக அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பி ஃபில் பண்ணி அனுப்ப சொன்னாங்க. ஸோ அவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ண தேவை இருக்காது, சரிங்களா? அது ஒரு சில பேருக்கு ரொம்ப நாளாக எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் இந்த 1,600 பேருக்கு வந்து டைரெக்டாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் போட சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த ஒரு கேள்வி கேட்கலாம், ஸோ எல்லாத்துக்கும் சமமாக தான் வந்து எக்ஸாம் நடக்குமா, அவங்களுக்கு தனியாக கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் ஈக்குவல் பீரியாட்டில் தான் எக்ஸாம் நடக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் எழுத்து தேர்வு வந்து எல்லாத்துக்கும் அது வந்து எந்த நெகசிபிள் எந்த இதுவுமே இது பண்ண மாட்டாங்க, சரிங்களா? அதனால் வந்து அந்த 1,600 பேர் அப்படி வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களேன்னு யாரும் கவலைப்படனா ஒரே மாதிரி தான் அவங்களுக்கும் தேர்வு நடக்கும். ஸோ இந்த 12,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக விண்ணப்பிச்சிருக்காங்க. பெறப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் அனைத்தும் சாலை போக்குவரத்து நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டு பிரிக்கப்படுகிறது. இதையடுத்து எழுத்து தேர்வு நடத்தி தகுதியான டிரைவர்கள் தேர்வு செய்ய போகிறார்கள். சென்னை அண்ணா பல்கலை எழுத்து தேர்வை 10 மைல்கள் நடத்த திட்டமுள்ளது. ஸோ இது வந்து போக்குவரத்து துறை வந்து அவங்களுடைய பணியை வேறு, ஆனால் அவங்க எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணால் இந்த பணியை யார் செய்யணும்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த பொறுப்பை. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் வச்சு கொடுப்பாங்க. ஏன்னா பெரிய யூனிவர்சிட்டி வச்சுருக்காங்க. இப்போ டிஎன்பி கூட வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகளில் வந்து அவங்க தான் வச்சு கொடுத்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஓட்டுநரோட எஸ்இடிசி பணிக்கு வந்து அவங்க தான் நடத்த போகிறாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து 10 மையங்களில். ஸோ அடுத்த மாதம் முதல் வாரத்திற்குள் தேர்வை நடத்தி முடிக்க ஏற்பாடு நடந்து வருகிறது. ஸோ அடுத்த மாதம் முதல் வாரம்னு சொல்லியிருக்காங்க, நல்லா பாருங்கள்.
நம்ம இப்போ இருக்கிறது செப்டம்பர் மாதம். செப்டம்பரில் நான் இப்போ வீடியோ போடுற அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு 24. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 10-15 நாளுக்குள்ளே கூட கால் டிக்கெட் வரந்துடலாம், சரிங்களா? ஏன்னா முதல் வாரம் சொல்லியிருக்காங்க, முதல் வாரத்துக்கு எக்ஸாம் வைக்கப்பாங்கன்னு தெரியாது, ஏன்னா ரொம்ப டைம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி அவங்க கால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணணும், ஏன்னா ஆன்லைனில் நடத்துறதுனால வந்து கால் டிக்கெட் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணால் இந்த 1600 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்க டேட்டா மேனுவலாக என்ட்ரி பண்ணிவிட்டு தான் கால் டிக்கெட் பெற முடியும் ஆன்லைனில் அவங்க இன்ஸ்டிட் பண்ணிவிட்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நாள் எடுத்துக்கலாம், சரிங்களா? அதனால் வந்து அக்டோபர் 1st week 2nd week நமக்கு கால் டிக்கெட் வரலாம், ஏன் இந்த மந்த் எண்டு கூட வரலாம், சரிங்களா? அதனால் எதற்கும் தயாராக இருக்கிறது நல்லது. ஏன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் ரொம்ப கம்மி, கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு டெய்லி ஒரு 2 hours படித்தீங்களா கூட நல்லதொரு மதிப்பெண்ணை நீங்கள் பெறலாம், சரிங்களா? ஸோ தமிழில் வந்து 50 மதிப்பெண், இதில் 20 மதிப்பெண், அது 50-க்கு 20 எடுத்தால் நீங்கள் பாஸு, சரிங்களா? உங்கள் எல்லா பேப்பரும் திருத்துவாங்க. மீதி வந்து பார்த்தீங்கன்னா 50 mark இருக்குது தமிழில், 50 மதிப்பெண். நீங்கள் அது 20 எடுத்தால் போதும், நீங்கள் 50-க்கு 50 எடுக்கணும்னு அவசியம் கிடையாது தமிழில், சரிங்களா? 50-க்கு 25 எடுக்கலாம், 30 எடுக்கலாம், 40 எடுக்கலாம், அது மேட்ரே கிடையாது. 20-க்கு எடுத்தாலே நீங்கள் போதும், அடுத்த லெவல் போயிடலாம். இன்னும் 50 மதிப்பெண் இருக்குது பார்த்தீங்களா, 50 மதிப்பெண்ணில் தான் பொது அறிவு, முதலுதவி, போக்குவரத்து விதிமுறைகள், சாலை மற்றும் பாதுகாப்பு, வாகன பொறிமுறை, இதெல்லாம் இந்த 50 மதிப்பெண்ணில் கேட்குறாங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த 50 மதிப்பெண், அப்புறம் ப்ராக்டிக்கல் தேர்வில் 80 மதிப்பெண், சாரி ப்ராக்டிக்கலில் 80, இன்டர்வியூவில் 20, மொத்தம் இந்த 150 மதிப்பெண்ணுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒருத்தன் ஃபோன் பண்ணி இதெல்லாம் காசுலாம் எதிர்பார்ப்பாங்களா அப்படிலாம் கேட்குறீங்க. ஸோ நம்ம வந்து நேர்மையாக முயற்சிப்போம், அதுக்கான பலன் கிடைக்கும். ஸோ நீங்கள் நம்பி ஏமாந்தீங்கன்னா அது நம்ம பொறுப்பாக முடியாது. யார்கிட்டயே காசு கொடுத்து ஏமாந்தீங்க அப்படின்னா நம்ம பொறுப்பாக முடியாது. இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் நான் பேசுகிறத நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம், இல்லை வேறு யார் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணலாம். அப்படி வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃபே போச்சு, சரிங்களா? ஏதாவது எதாவது இல்லை கூட கிடைக்கலனா கூட உங்கள் வாழ்க்கை லைஃப்பை நிம்மதியை ஓட்டலாம். இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்னா வேறு மாதிரி பிரச்சனை இல்லை, நீங்கள் மாட்டிக்குவீங்க, சரிங்களா? அதனால் நம்ம வந்து நேர்மையான சிந்தனையில் நல்லா தான் நடக்கும்னு நம்புவோம். ஏன்னா தேர்வு முறையில் வந்து எந்த ஒரு குளறுபடியும் பண்ண முடியாது, அதனால தான் தேர்வு வச்சு எடுக்கிறாங்க முதல் முறையாக. நம்பிக்கையோடு இருங்க, நல்லபடி எக்ஸாமுக்கு என்ன உண்டாகும் அது படிக்கிற மாதிரி பாருங்கள். வேறு யாரும் வந்து உங்களை தூண்டுறாங்கோ காசு கேட்குறாங்க அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிடுங்க. நான் எழுதுகிற மார்க்குக்கு என்னுடைய நேர்மை கிடைச்சா கிடைக்கிறது, இல்லாட்டி கிடைக்கலன்னா போகுது அப்படிங்கிற எண்ணத்தை உண் பண்ணிட்டு படிங்க, சரிங்களா? ஸோ இது வந்து என்னோடய தாழ்மையான கருத்தும் கூட. ஏன்னா வந்து அடிக்கடி 2-3 பேர் ஃபோன் பண்ணி தவறாலாம் கேட்டுக்கிருக்கீங்க, சரிங்களா? இது வந்து தவறான இது, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காதுன்னு நம்ம நம்புவோம். ஸோ நீங்களும் அப்படியே நம்புங்க. ஸோ நம்ம வந்து படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், தேர்வு நல்லபடியாக எழுதுங்க, சீக்கிரம் வெகு விரைவிலே வந்துடும். நீங்கள் நல்லபடியாக தேர்வு எழுதுனீங்க அப்படின்னா அக்டோபரில் தேர்வு முடிச்சுன்னா உங்களுக்கு நவம்பர் ரிசல்ட்டு போட்டுருவாங்க. டிசம்பரில் ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ வச்சுட்டு 2024 வந்து நீங்கள் எஸ்சிடிசி டிரைவராக பணிபுரியலாம். ஸோ அதுக்கு என்ன உண்டான வழியோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோம், கைட் பண்ணுறோம், ஆன்லைன் டெஸ்ட்டு வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு யாருக்கான ஸ்டடி மெட்டீரியல் கைடன்ஸு, என்ன படிக்கணும், என்ன முதல் முறையாக எழுத போகிறீங்க, உங்களுக்கு ஐடியாஸ் வேணும், அதெல்லாம் வந்து நம்ம பாரத் எக்ஸாம் வந்து கொடுத்துட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா இந்த டிஸ்பிளே இந்த வாட்ஸ்அப்புக்கு சாட் பண்ணி இங்கே டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள், எக்ஸாம் வெகு விரைவில் எதிர்பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.